வெரி குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ரொம்ப நாளாக இந்த ஸ்ட்ரைக் டிப் மெஷர்மெண்ட்ஸ் ஃபீல்டில் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கு வீடியோவில் நாங்கள் ஃபீல்டில் எப்படி ஸ்ட்ரைக் அண்ட் டிப் மெஷர் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸ்ட்ரைக்னா என்னென்னா, ஒரு ஃபிக்ஸ்டு பிளேன், சே வி கேன் யூஸ் இட் ஆஸ் அ ஜாயின்ட் பிளேன் இங்கே இருக்கிறையா. ஸோ இந்த ஜாயின்ட் பிளேனில் எங்கே ஸ்ட்ரைக் லைன் பாஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கணும், அதான் ஒர்க்காக இருக்கும். ஸோ இந்த ஜாயின்ட் பிளேனில் ஒரு சிங்கிள் டைரக்ஷனில் எந்த ஒரு இன்க்ளினேஷனும் காட்டாது, அண்ட் அந்த டைரக்ஷன் தான் ஸ்ட்ரைக் டைரக்ஷன், ரைட்டா. இந்த ஸ்ட்ரைக் லைன் பிடிச்சிருவோம் அப்படின்னா, ஸ்ட்ரைக் லைன் இஸ் லைன் தட் கனெக்ட்ஸ் ஈக்குவல் ஹைட் இன் அ பிளேன் அப்படி சொல்லலாமா. ஸோ இந்த ஜாயின்ட் பிளேனில் நம்ம என்ன பார்க்கணும், ஜாயின்ட் பிளேன் நமக்கு தெரியுது. ஸோ இந்த பிளேனில் ஒரு சிங்கிள் லைனில் எந்த ஒரு சாயமானமும் இல்லாமல் இருக்கும், அண்ட் அந்த லைன் தான் ஸ்ட்ரைக் டைரக்ஷனாக இருக்கும், ஓகேவா. ஸோ வி ஹாவ் டு ஃபஸ்ட் பாயிண்ட் அவுட் தட் டைரக்ஷன், அண்ட் வி ஹாவ் டு மெஷர் தட் டைரக்ஷன். ஸோ ரொம்ப ஷார்ட்டாக அண்ட் சிம்பிளாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட பிரண்டன் காம்பஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த பிரண்டன் காம்பஸில் பேக் சைடில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அது பேர் பெண்டுலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் திருப்பும்போது என்னாகும் அப்படின்னா, ஃப்ரண்டில் இருக்க பெண்டுலம் முன்னையும் பின்னையும் ஆகும். ஸோ உங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, அந்த பெண்டுலம் அட்ஜஸ்ட் பண்ணி பெண்டுலமில் ஒரு ஜீரோ இருக்கும். அதே மாதிரி உங்கள் பிரண்டன் காம்பஸில் வெஸ்ட்டுக்கு டபிள்யூ மார்க் பண்ணியிருப்பாங்க, அது கிட்டக்க இன்னொரு ஜீரோ இருக்கும். இந்த ரெண்டு ஜீரோவும் மேட்ச் பண்ணணும், இதுதான் வெரி ஃபஸ்ட் ஸ்டெப். நான் வச்சுங்க, யூ ஹேவ் டு மேட்ச் ஜீரோ இந்த பெண்டுலம் அண்ட் ஜீரோ இந்த வெஸ்டர்ன் சைட் ஆஃப் த பிரண்டன் காம்பஸ், ஓகேவா, மேட்ச் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், இந்த பிரண்டன் காம்பஸை அந்த ஜாயின்ட் பிளேன் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதுக்கு மேலே ஃபுல்லாக பிளேஸ் ஆகிற மாதிரி வைக்கணும். ஸோ வச்சுட்டேன் இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ண போ, ஏன் வச்சுருக்கோம் அப்படின்னா, ஸோ ஏதோ ஒரு டைரக்ஷனில் ஸ்ட்ரைக் லைன் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஏன் டியூப்ல ஹரிசாண்டல் வச்சோம் அப்படின்னா, ஸோ வென் யூ கீப்பிங் த டியூப் லெவல் ஹரிசாண்டல்லி தட் இஸ் பாயிண்டிங் ஜீரோ அண்ட் ஜீரோ, தட் இண்டிகேட்ஸ் இந்த டியூப் லெவலும் அந்த பாட்டம் பிளேனும் ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்குதுன்னு அர்த்தம், ஓகேவா. ஸோ அந்த பாட்டம் பிளேன் நான் எங்கேயோ இடத்துல ஹரிசாண்டலாக வச்சேன் அப்படின்னா, கண்டிப்பாக டியூப் லெவல் ஹரிசாண்டலாக இருக்கும். அண்ட் டியூப் லெவல் ஹரிசாண்டலாக இருக்கும் பட்சத்தில் அந்த பபிள் ஏர் பபிள் இருக்கு இல்லையா, அது கரெக்டாக சென்டரில் ஒரு மார்க்கிங் இருக்கும், அங்கே நிற்கும், ஓகேவா. ஸோ இப்போ ஜாயின்ட் பிளேன் வேலை வச்சுக்கேன் இல்லையா, இதுக்கு மேலே நான் ஃபுல்லாக சுற்றலாம், 360 ஃபுல்லாக சுற்ற முடியும். சுற்றினாலும் எனக்கு ஒரே ஒரு டைரக்ஷனில் மட்டும்தான் அந்த டியூப் லெவலில் உள்ள பபிள் கரெக்டாக சென்டரில் நிற்கும், அண்ட் அந்த டைரக்ஷன் தான் ஸ்ட்ரைக் டைரக்ஷன். ஆஸ் யூ நோ, ஸ்ட்ரைக் இஸ் த இன்டர்செக்ஷன் ஆஃப் இன்க்ளைன் பிளேன் அண்ட் ஹரிசாண்டல் பிளேன். ஸோ வி ஹாவ் இன்க்ளைன் பிளேன் விச் இஸ் த ஜாயின் பிளேன், அண்ட் ஹரிசாண்டல் பிளேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையில் வச்சிருக்கிற அந்த டியூப் லெவல் காட்டுறது தான் ஹரிசாண்டல் பிளேன், ஓகேவா. ஸோ வச்சாச்சு, ரொட்டேட் பண்ணோம், ஒரு டைரக்ஷனில் காட்டிச்சு, அந்த டைரக்ஷனில் பிரிண்டர் அப்படியே வச்சுட்டு ஒரு சாக் பீஸ் யூஸ் பண்ணி கீழே ஒரு கோடு போட்டுறோம், ரைட்டா. ஸோ நீங்கள் போட்ட கோடு தான் இந்த ஜாயின்ட் பிளேனோட ஸ்ட்ரைக் டைரக்ஷன், சிம்பிளாக ஸ்ட்ரைக் டைரக்ஷன் மார்க் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ஸ்ட்ரைக் டைரக்ஷனை மெஷர் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கிறிஸ்டோகிராஃபி படிச்சிருப்பீங்க, அதில் வந்து ஐசோமெட்ரிக் சிஸ்டம் ஞாபகம் இருக்கா, ஃபஸ்ட் சிஸ்டம், அதில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க A1, A2, A3. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டா மறக்க மாட்டோம் ஃபீல், அதுக்காக அப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்டூடெண்ட்ஸ் எப்பவுமே. ஸோ பிரிண்டர் நீங்கள் பிடிக்கும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதில் மிரர் இருக்கு இல்லையா, அந்த மிரரில் உங்கள் ஃபேஸ் தெரிய மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்கன்னா உங்கள் கையில் இருக்குல்ல பிரண்டன் காம்பஸ், ஓகே, அது பிரண்டன் காம்பஸ் மிரர் உங்கள் நோக்கி இருக்குது, ஓகே. ஸோ ஒரு கிறிஸ்டல் கையில் பிடிச்சிங்க ஐசோமெர் சிஸ்டம் அப்படின்னா என்ன இண்டிகேட் பண்ணுவாங்கன்னா, A1 அப்படிங்கிறது ஃப்ரண்ட் டு பேக் ஆக்சஸ், அதாவது முன்னிலேருந்து பின்னாடி போக கோடுக்கு பேர் A1 ஆக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அண்ட் லெஃப்ட் டு ரைட் போகிறத வந்து A2 ஆக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அண்ட் டாப் டு பாட்டம் போகிறது A3 ஆக்சஸ் சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா. ஸோ A1, A2, A3 அதே மாதிரி கன்சிடர் பண்ணுங்கள் பிரண்டனை. ஸோ பிரண்டனில் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் போகிறது A2 ஆக்சஸாக இருக்கும், ஃப்ரம் யூ டுவர்ட்ஸ் த மிரர் போகிறது A1 ஆக்சஸாக இருக்கும், அண்ட் இன்னொன்று வெர்டிகலாக இருக்கிறது பேர் A3 ஆக்சஸாக இருக்கும். ஸோ ஞாபகம் வச்சுருந்தேன், A1 ஆக்சஸை நம்ம போட்ட சாக்பீஸ் லைனுக்கு பேரலாக வச்சோம் அப்படின்னா நமக்கு காட்டுறது ஸ்ட்ரைக் டைரக்ஷன். அதே மாதிரி A2 ஆக்சஸை நம்ம போட்ட சாக்பீஸ்க்கு பேரலாக வச்சோம் அப்படின்னா தட் ஷோஸ் டிப் டைரக்ஷன், அண்ட் A3யை பேரலாக வச்சோம் அப்படின்னா தட் ஷோஸ் டிப் அமௌண்ட். நல்லா ஞாபகம் வச்சுருங்க, A1 ஷோஸ் ஸ்ட்ரைக் டைரக்ஷன், A2 ஷோஸ் டிப் டைரக்ஷன், அண்ட் A3 can be used to measure the dip amount, okay va. So theriyum A1 A2 A3 idu side la, okay va. So first step enna pandrom, nama pota chalk piece ku mela A1 match pandrom, and you know strike ingiradhu bidirectional, so endha pakkam venaalum vechukalam, rendu pakkam pass avum strike horizontal line illaya. So the pointing avendho karadhu prachana illa, oru vechitom, and brenton eppa nama horizontal la pidichalum we have to see the bull's eye level. Adhe nerathila brenton vertical ah pidichinga appadina நம்ம பார்க்க வேண்டியது டியூப் லெவல். ஸோ இந்த கேஸில் பிரண்டன் ஹரிசாண்டலாக பிடிச்சிருக்கோம். ஸோ புல் சை லெவல் பார்க்குறேன், பார்த்தாச்சு சென்ட்ரலில் இருக்குது. ஸோ இப்போ நார்த்தன் ஆரோ இருக்கு இல்லையா, அது ஃபுல் சர்க்கிள் அவுட்டர் மோஸ்ட் சர்க்கிள் இருக்கு இல்லையா, அது ஏதோ ஒரு டைரக்ஷன் காட்டும், அண்ட் அந்த நம்பர் தான் இந்த பிளெயினோட ஸ்ட்ரைக் டைரக்ஷன், ஓகேவா. ஸ்ட்ரைக் டைரக்ஷன் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு.
அடுத்து என்ன சொன்னோம், டிப் டைரக்ஷனுக்கு A2 சொன்னோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக A2 லைனில் இதுதான் A2, இதை கொண்டு போய் நீங்கள் போட்ட ஸ்ட்ரைக் லைன் மேட்சிங்காக வைக்கிறீங்க. அண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, டிப்புங்கிறது சிங்கிள் டைரக்ஷன், ரெண்டு பக்கம் இருந்தால் ஃபோல்டாக இருக்கும், ஓகேவா? ஸோ இது ஜாயின்ட் பெயின். ஸோ ஒரு பக்கம் தான் டிப் இருக்கும், அந்த டைரக்ஷனில் உங்கள் பிரண்டனோட ஆர்ம் இருக்கணும், இருக்கா இந்த பக்கம் நோக்கி இருக்கா? ஸோ இப்படி இருக்கும்போது மெஷர் பண்ணுறது தான் டிப் டைரக்ஷன். ஸோ வச்சாச்சு, அண்ட் ஹரிசானலாக பிடிச்சிருக்கோம். ஸோ ஒன் சைட் வி ஹவ் டு சி புல் சை லெவல், மேலேருந்து பார்க்குறோம், ஒரு நம்பர் காட்டுது அவுட்டர் மோஸ்ட் சர்க்கிள் நாட் அண்ட் அரோ, அண்ட் தட் இஸ் யுவர் டிப் டைரக்ஷன். ஸோ ஸ்ட்ரைக் டைரக்ஷன் மெஷர் பண்ணியாச்சு, டிப் டைரக்ஷன் மெஷர் பண்ணியாச்சு, அண்ட் லாஸ்ட் ஸ்டெப் டிப் அமௌண்ட் மெஷர் பண்ணோம். அண்ட் ஃபார் தட் வி ஹவ் டு மேட்ச் A3 ஆக்சஸ் வித் த சாக் பீஸ் லைன். வச்சாச்சா? ஸோ A3 ஆக்சஸ் தான் சாக் பீஸ் லைன் மேட்சிங்காக வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, வி ஆர் ஹோல்டிங் த பிரண்டன் வெர்டிகல்லி. அண்ட் ஏற்கனவே சொன்னேன், வெர்டிக்கலாக பிடிக்கும்போது டியூப் லெவல் தான் பார்க்கணும்னு, பார்த்தாச்சு டியூப் லெவல் சென்டரில் இல்லை. ஸோ வாட் வி ஹவ் டு டூ இஸ் அந்த பெண்டலம் அட்ஜஸ்ட் பண்ணி டியூப் லெவலில் சென்டரில் வெபில் கொண்டு வர வைக்கணும். ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, இப்படி அட்ஜஸ்ட் பண்ணும்போது என்னாகும், டியூப் லெவல் சென்டரில் வரும், அண்ட் தட் ஷோஸ் இட் இஸ் அன் ஹரிசோண்டல் பிளேன். அண்ட் உங்களுக்கு தெரியும், டிப் மெஷர்மெண்ட்ஸ் எப்போவுமே ஃப்ரம் ஹரிசோண்டல் பிளேன் தான் இருக்கா, ஜாயின்ட் பிளேன்லேயோ ஃபால்ட்லேயோ பெட்டிங் பிளேன்லேயோ டிப் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது ஃப்ரம் ஹரிசோண்டல். ஸோ இந்த இன்க்ளைன்டு பிளேனில் பிரண்டன் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஹரிசோண்டல் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா, அந்த ஹரிசோண்டல் பிளேனுக்கும் இந்த இன்க்ளைன் ஆங்கிள் இருக்கும் இல்லையா, அந்த ஆங்கிள் பேர் தான் டிப் அமௌண்ட். ஸோ அந்த அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டேன், இங்கே ஒரு நம்பர் காட்டுது அந்த பெண்டுலமில், அண்ட் தட் நம்பர் இஸ் த டிப் அமௌண்ட். இஸ் தட் கிளியர்? ஸோ ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, வி வில் மேக் அ டீட்டெயில் வீடியோ. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹாவ் அ கிரேட் டே.